தயாராக மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, லேப் அசிஸ்டன்ஸ் டெய்லி நம்ம கொடுக்குறோம்ல, ஆய்வக உதவியாளரில் இருக்க கண்டினியூஸ் வீடியோ. ஃபஸ்ட் க்வெஸ்டின், அபினா என்ற நீல பசும் பாசியுடன் கூட்டு இறி உறவு கொள்ளும் நீர் பெறணியது அசோலா. அபினா என்ற நீல பசும் பாசியுடன் கூட்டுயிரி உறவு முறை மேற்கொள்ளும் நீர் பெறணியது அசோலா. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படும் உயிரி உரம் எது அசோலா. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படும் உயிரி உரம் எது அசோலா. வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் நீரில் மிதக்கும் தன்மை கொண்ட தாவரம் எது அசோலா. வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் நீரில் மிதக்கும் தன்மை கொண்ட தாவரம் எது அசோலா. இப்போ இந்த மூணு கொஸ்டின்ஸுமே மேலே இருக்க பாராலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ அந்த பாராவை நம்ம வாசிப்போம். அபினா என்ற நீல பசும் பாசியுடன் கூட்டுயிர் உறவு முறை மேற்கொண்ட அசோலா என்ற நீர்பெறணியானது வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் தன்மை உடையது. இது நீரில் மிதக்கும் தன்மை உடையது. எனவே இது மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை எனவும் அழைக்கப்படுது. அப்போ திருப்பியோட வாசிக்கிறேன், இல்லைன்னா ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அபினான்றது ஒரு நீல பசும் பாசி, அதோட அசோலா அப்படின்னு தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு பாசி சேருது, ஒரு தாவரம் சேருது. இந்த அசோலாவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் சத்தை நிலைப்படுத்துறது. அப்போ இந்த தாவரம் ஆல்ரெடி தண்ணியில் மிதக்கக்கூடியதுன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ அதோடய பணி என்ன, நைட்ரஜனை நிலைப்படுத்துறது. அப்போ மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுது அசோலா. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த பாராவை வச்சு தான் இந்த கீழே இருக்க மூணு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்கள். அபினா என்ற நீல பசும் பாசியுடன் கூட்டுயிரி உறவு மேற்கொள்ளும் நீர்பெறணி எது, மேலே இருக்குதா ஆன்சரு. அபினா என்ற நீல பசும் பாசியுடன் கூட்டுயிரி வாழ்க்கை மேற்கொள்ளும் அல்லது உறவு முறை மேற்கொண்ட அசோலா என்ற நீர்பெறணி. அப்போ அபினாவும் அசோலாவும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படும் உயிரி உரம் எது அசோலா தான். ரெண்டாவது வெளி பாருங்கள், வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறனுடைய நீரின் மேல் மிதக்கும் தன்மை கொண்டது இந்த அசோலா. அதான் ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் நீரில் மிதக்கும் தாவரம் எது, அது ஆல்ரெடி அசோலா தான். கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. இந்த மேலே இருக்க பாரா வச்சு தான் இந்த மூணு கொஸ்டினும். அடுத்த கொஸ்டின், பொக்காளி வளர்ப்பு என அழைக்கப்படும் இறால் வளர்ப்பு முறை எது. நெல் பயிரோடு இறால் வளர்க்கும் முறைக்கு பொக்காளி என்று பெயர். பொக்காளி வளர்ப்பு முறை பொக்காளி வளர்ப்பு என அழைக்கப்படும் இறால் வளர்ப்பு முறை எது. நெல் பயிரோடு இறால் வளர்க்கும் முறை தான் பொக்காளி வளர்ப்பு முறை என அழைக்கப்படுது. மத்திய உவர் நீர் வாழ் உயிர் வளர்ப்பு நிறுவனம் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். மத்திய உவர் நீர் வாழ் உயிர் வளர்ப்பு நிறுவனம் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் சென்னை. இதையே நான் பிரித்து பிரித்து படித்தேன் அப்படின்னா, இதில் நீங்கள் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ உவர் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களின் தலைமையிடம் சென்னை. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மத்திய உவர் நீர் வாழ் உயிர் வளர்ப்பு நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் சென்னை. மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொச்சி. சென்னையில் அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, உவர் நிலம் வாழ் உயிர் வளர்ப்பு முறையின் தலைமையிடம். இது சென்னையில் அமைஞ்சது. கொச்சியில் அமைஞ்சது பார்த்திங்கன்னா, கடல்சார் மீன்கள் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். ரெண்டு கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. மத்திய உவர் நீர் வாழ் உயிர் வளர்ப்பு முறை நிறுவனம் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது, சென்னை. மத்திய கடல்சார் மீன்கள் வளர்ப்பு முறை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொச்சின். பாலைவனம் மற்றும் ஆர்டிக் துருவப் பகுதிகளில் பயன்படும் வேளாண் முறை ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை, அதான் ஹைட்ரோபோனிக்ஸ். அது எங்கெங்கே பயன்படும், பாலைவனம் மற்றும் ஆர்டிக் துருவப் பகுதியில் செடிகள் வளர்க்க பயன்படும் முறை. கொஸ்டின்ஸோட ரிவிஷன் பண்ணிடுவோமா. பொக்காளி வளர்ப்பு என அழைக்கப்படும் இறால் வளர்ப்பு முறை எது. நெல் பயிர்களோடு இறால் வளர்க்கும் முறையே பொக்காளி வளர்ப்பு முறை என அழைக்கப்படுது. மத்திய
உவர் நீர் வாழ் உயிரினங்கள் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? சென்னை. மத்திய உவர் நீர் வாழ் உயிர் வளர்ப்பு நிறுவனத்தின் தலைமையிடம் சென்னை. மத்திய கடல்சார் மீன்கள் வளர்ப்பு முறை மற்றும் ஆராய்ச்சி அமைந்துள்ள இடம் கொச்சின். மத்திய கடல்சார் மீன்கள் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொச்சின். பாலைவனம் மற்றும் ஆர்டிக் துருவப் பகுதிகளில் பயன்படும் வேளாண் முறை ஹைட்ரோபோனிக்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை. இதுதான் ஹைட்ரோபோனிக்ஸ், மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த சிவப்பு புள்ளி விவர பதிவேடுன்னு ஒன்று இருக்கும் தமிழில், சிவப்பு புள்ளி விவர பதிவேடு புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம், ஐநாவால் வெளியிடப்படுறது. இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அழிம்பின் விழிவில் இருக்கும் அந்த அழிவோட விளிம்பில் இருக்கும் உயிரினங்களை, ஓகேங்களா, பாதுகாக்கும் விதத்தில் ரெட் கலரில் இது அழிந்து வரும் உயிரினம்னு, ஓகேங்களா, ஐயுசிஎன் அறிவிப்பாங்க. அதாவது சிவப்பு விவர பதிவேடுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதாவது ரெட் கலரில் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் உயிரினங்கள் எல்லாமே தற்போது அழிந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதோட மீனிங்கு. நம்ம அதை அழிகிறதுனால அதை பாதுகாக்கணுன்றதுக்காக இது வெளியிடும் அமைப்பு, ஓகேங்களா. அப்போ அழிவு நிலையில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கும் அமைப்பு ஐயுசிஎன், சிவப்பு புள்ளி விவர பதிவேடு. ஓல்டு புக்கில் அப்படி இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ்க்கு வந்துடுவோம். ஐயுசிஎன் என்றால் என்ன? ஐயுசிஎன் என்றால் என்ன? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், ஓகேங்களா. இதுதான் ஐயுசிஎன்னோட டெஃபனிஷன், ஓகேங்களா. ஐயுசிஎன் என்றால் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் த நேச்சுரல் ரிசோர்சஸ், இட் இஸ் கால்டு ஐயுசிஎன். அதில் இந்தியா உறுப்பினராக இணைந்த வருடம் 1969. ஷுட் பி ஆன் இண்டியா ஸ்டேட் மெம்பர் ஆஃப் தி ஐயுசிஎன் ஹெல்ட் ஆன் த இயர் 1969, ஓகேங்களா. இப்போ ஐயுசிஎன் எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது? அக்டோபர் 5, 1948 தான் ஐயுசிஎன் உருவானது. க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், ஓகேங்களா. இப்போ இதில் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம். ஐயுசிஎன் என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் த நேச்சுரல் ரிசோர்சஸ். இந்த ஐயுசிஎனில் இந்தியா இணைந்த வருடம் 1969. இந்த ஐயுசிஎன் எந்த ஆண்டு தோன்றியது? அக்டோபர் 5, 1948. இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பது எதன் நோக்கம்? ஐயுசிஎனோட நோக்கம், விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. எந்த ஒரு நிதித்துறை சார்ந்ததோ, நிர்வாகத்துறை சார்ந்த நிறுவனத்துக்கோ, இல்லை ஏதோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குமே விஷன் அண்டு மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், பாலிசிஸ், ஓகேங்களா. அந்த பாலிசி, ஐயுசிஎனோட பாலிசி என்ன அப்படின்னா, இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பதே ஐயுசிஎனின் நோக்கம். மண்புழுவிற்கு ஏற்ற சராசரி வெப்பநிலை 60°F to 80°F. ஒளிசார் வினையை கண்டறிந்தவர் ராபின் ஹில் தான் ஒளிசார் வினையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒளி சேர்க்கையின் போது ஒளிசார் வினையை கண்டறிந்தவர் ராபின் ஹில். இருசால் வினையை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். ஒளி சேர்க்கையின் போது இருள் சார் வினையை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். க்வெஸ்சன்ஸோட ரிவிஷன் பண்ணிடுவோம். ஐயுசிஎன் என்றால் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் த நேச்சுரல் ரிசோர்சஸ். இதோட தோற்றம் அக்டோபர் 5, 1948. ஸ்டேட் மெம்பர் ஆஃப் த இந்தியா 1969. இந்த ஐயுசிஎனில் இந்தியா இணைந்த வருடம் 1969, ஓகேங்களா. இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பது எதன் நோக்கம்? ஐயுசிஎனோட நோக்கம். மண்புழுவிற்கு ஏற்ற சராசரி வெப்பநிலை 60°F to 80°F. ஒளிசார் வினையை கண்டறிந்தவர் ராபின் ஹில். இருள்சால் வினையை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின். தாவர உள்ளமைப்பியலின் தந்தை நெஹ்மானியா குரு தான் தாவர உள்ளமைப்பியலின் தந்தை. தியோப்ரட்டஸ் தாவரவியலின் தந்தை. விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில்.
மைட்ரோகாண்ட்ரியாவில் எந்த அளவு லிப்பிடுகள் காணப்படுகிறது? 25% முதல் 30% வரை லிப்பிடுகள் காணப்படுகிறது. மைட்ரோகாண்ட்ரியாவை கண்டிருந்தவர் கோலிக்கர். நோட் பண்ணிக்கோங்க, மைக்ரோகாண்ட்ரியாவை கண்டுபிடிச்சது கோலிக்கர். அந்த மைக்ரோகாண்ட்ரியாவில் லிப்பிடுகள் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா 25% முதல் 30% வரை. மைட்ரோகாண்ட்ரியாவில் புரதங்கள் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா 60% முதல் 70% வரை. மைட்ரோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் ஆர்என்ஏ டிஎன்ஏ காணப்படுதுன்னா 5% முதல் 7% வரை. ஓகேங்களா? இருவித்தலை தாவர தண்டில் பெரிசைக்கிள் எங்கு காணப்படுகிறது? அப்போ இருவித்தலை தாவர தண்டில் பெரிசைக்கிள் எங்கு காணப்படுது அப்படின்னா, பெரிசைக்கிளானது அகத்தோல் மற்றும் வாஸ்குலார் கற்றைக்கு இடையில் காணப்படுதான் பெரிசைக்கிள். அப்போ இருவித்தலை தாவர தண்டில் அகத்தோலுக்கும் வாஸ்குலார் கற்றைக்கும் இடையில் காணப்படுவது பெரிசைக்கிள் என அழைக்கப்படுது. க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஆண் தேனீகள் எங்கு உருவாகின்றன? ஆண் தேனீகள் பார்த்தினோ ஜெனிசிஸ் என்ற முறையில் கருவுறாத முட்டையிலிருந்து உருவாகிறது. க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆண் தேனீக்கள் என அழைக்கப்படும் ட்ரோன்கள் கருவுறாத முட்டையிலிருந்து உருவாகின்றன. இதற்கு பார்த்தினோஜெனிசிஸ் என்று பெயர். க்வெஸ்சன்ஸோட ரிவிஷன் பண்ணிடுவோம். தாவர உள்ள அமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுவர் நெஹமானியா குரூ. மைட்ரோகாண்ட்ரியாவில் லிப்பிடுகள் 25% முதல் 30% வரை காணப்படுகிறது. மைட்ரோகாண்ட்ரியாவில் புரதங்கள் 60% முதல் 70% வரை காணப்படுகிறது. மைட்ரோகாண்ட்ரியாவில் 5% முதல் 7% வரை டிஎன்ஏ ஆர்என்ஏ காணப்படுது. மைட்ரோகாண்ட்ரியாவை உருவாக்கியவர் அல்லது கண்டுபிடித்தவர் கோலிக்கர். இருவித்தலை தாவர தண்டில் பெரிசைக்கிள் எங்கு காணப்படுகிறது? பெரிசைக்கிள் என்பது இருவித்தலை தாவர தண்டில் அகத்தோலுக்கும் வாஸ்குலார் கற்றைக்கும் இடையில் காணப்படுவதே பெரிசைக்கிள் என அழைக்கப்படுகிறது. இல்லைன்னா க்வெஸ்சன்ஸ் இந்த வகையில் ரிவர்ஸில் கேட்கலாம். இருவித்தலை தாவர தண்டில் அகத்தோலுக்கும் வாஸ்குலார் கற்றைக்கும் இடையில் காணப்படுவது எது? பெரிசைக்கிள். ஆண் தேனீகள் ட்ரோன்கள் எங்கு உருவாகின்றன? கருவுறாத முட்டையிலிருந்து. கருவுறாத முட்டையிலிருந்து விலங்குகள் உருவாகும் முறைக்கு பார்த்தினோஜெனிசிஸ் என்ற பெயர். க்வெஸ்சன்ஸ் அப்படியும் கேட்கலாம். அடுத்த க்வெஸ்சன் அதான் வச்சுருக்கேன், அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். கருவுறாத முட்டையிலிருந்து விலங்குகள் உருவாக்கப்படும் நிகழ்வு பார்த்தினோஜெனிசிஸ் என அழைக்கப்படுது. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வார்த்தை, ஆண் தேனீக்கள் கருவுறா முட்டையிலிருந்து உருவாகின்றன, அதற்கு இங்கிலீஷில் என்ன பேர்? பார்த்தினோஜெனிசிஸ் என்ற பெயர். தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீகள் இதிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. கரு உற்ற முட்டையிலிருந்து. அப்போ கருவுறாத முட்டையிலிருந்து வெளிவருது ஆண் தேனி, கரு உற்ற முட்டையிலிருந்து வெளிவருவது வேலைக்கார தேனி. தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீக்கள் எதிலிருந்து உருவாகின்றன? கருவுற்ற முட்டை. கிரப் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுது? டிசிஏ சுழற்சி என அழைக்கப்படுது. க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கிரப் சுழற்சி வேறு எவ்வாறாகவும் அழைக்கப்படுது? டிசிஏ சுழற்சி எனவும் அழைக்கப்படுது. கிளைக்காலிசிஸ் நிலையில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு எத்தனை பைருரிக் அமிலமாக மாற்றப்படுது காற்று சுவாசத்தின் போது? ஓகேங்களா? 2 பைருரிக் அமிலமாக மாற்றப்படுது ஒரு குளுக்கோஸு. க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, காற்று சுவாசத்தின் போது கிளைக்காலிசிஸ் நிலையில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது எத்தனை பைருரிக் அமிலமாக மாற்றப்படுது? 2. ஹைட்ரோபட்ஸ் நீர்வாழ் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு லெம்னா, உல்ஃபியா, ஹைட்ரல்லா. ஹைட்ரோபைட்ஸ் என்பது நீர்வாழ் தாவரங்கள். ஹைட்ரோபட்ஸ் என்பது நீர்வாழ் தாவரங்களின் மறுபெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு லெம்னா, உல்ஃபிலா, ஹைட்ரில்லா. கருவுறா முட்டையிலிருந்து விலங்குகள் உருவாக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுது? பார்த்தினோஜெனிசிஸ். தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீக்கள் இதிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. கருவுற்ற முட்டையிலிருந்து. கருவுறாத முட்டை ஆண் தேனீக்கள். கிரப் சுழற்சி எவ்வாறு அழைக்கப்படுது? டிசிஏ சுழற்சி எனவும் அழைக்கப்படுது. கிளைக்காலிசிஸ் நிலையில் காற்று சுவாசத்தின் போது ஒரு குளுக்கோஸ் ஆனது எத்தனை பைருரிக் அமிலமாக மாற்றப்படுது? 2. ஹைட்ரோபைட்ஸ் என அழைக்கப்படும் நீர்வாழ் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு லெம்னா, உல்ஃபியா, ஹைட்ரில்லா. ஜீரோபைட் என அழைக்கப்படும் வறண்ட நில தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கலோட் ராபிஸ் என அழைக்கப்படும் எருக்கு. அப்போ வறண்ட நில தாவரத்துக்கு இன்னொரு பேர் ஜீரோபைட்டு, நீர்வாழ் தாவரங்களுக்கு ஹைட்ரோபைட்டு, வறண்ட நில தாவரத்துக்கு ஜீரோபைட்டு. எடுத்துக்காட்டுக்கான தாவரம் கலோட் ராபிஸ் என அழைக்கப்படும் எருக்கு. சமன் செய்யப்படாத விசைக்கான எடுத்துக்காட்டுகள் மொத்தம் 3. கிணற்றிலிருந்து நீர் இறைத்தல் சமன் செய்யப்படாத வினைக்கு எடுத்துக்காட்டு. நெம்புகோலின் மீது செயல்படும் விசை சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு. தராசு தட்டுகளை செயல்படுத்த விட விசை
சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டுகள். அப்போ க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பாங்க, சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு கிணத்திலிருந்து நீர் இறைத்தல், அதாவது தண்ணீர் இறைத்தல், இது சமன் செய்யப்படாத விசை. நெம்புகோலின் மீது செயல்படும் விசை சமன் செய்யப்படாத விசை. தனாசு தட்டுகளில் செயல்படும் விசை சமன் செய்யப்படாத விசை. மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற உதவுவது திருப்பு சக்கரம். பவர் ஸ்டேரிங் சொல்லுவோம்ல, இப்போ காரு பஸ் எல்லாமே பவர் ஸ்டேரிங். பவர் ஸ்டேரிங் என்ன, நீங்கள் லைட்டாக ஸ்டேரிங்கை வளைச்சா போதும், வண்டி சடனாக வளைஞ்சிடும், ஓகேங்களா, அதுதான் அது. மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற உதவுவது திருப்பு சக்கரம். பவர் ஸ்டேரிங்கை மாற்றுறீங்கல்ல, ரைட்டு லெஃப்ட்னு ஒடிக்கிறோம்ல, டக்கு டக்குன்னு வண்டி வீல் அலைன்மெண்ட்டு மாறுதில்ல, அதான் திருப்பு சக்கரம் தான் உதவுது அதுக்கு. சாதாரண கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 1.5. சாதாரண கண்ணாடியோட ஒளிவிலகல் எண் 1.5. நீரின் ஒளிவிலகல் எண், நீரோட ஒளிவிலகல் எண் 1.33. சாதாரண கண்ணாடியோட ஒளிவிலகல் எண் 1.5. நீரின் ஒளிவிலகல் எண் 1.33. க்வெஸ்சன்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நன்றி, வணக்கம், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.